ஸோ நம்ம பிரதாப் ருதிரியத்தில் எல்லா பிரகரணமும் முடித்தாச்சு இது இப்போ வந்து படிக்க போகிறது நாடக உதாகரணம் அதாவது நாடக பிரகரணத்தில் என்னெல்லாம் லக்ஷணம் கொடுத்தாரோ அந்த அந்த பிரகரணத்துலேயே அவர் வந்து மற்ற பிரகரணம் மாதிரி லக்ஷ்ய ஸ்லோகங்கள் உதாரண ஸ்லோகங்கள் கொடுக்கல ஆனால் வந்து செப்பரேட்டாக நாடக உதாகரணம்னுட்டு எழுதிட்டா எழுதிருக்கார் அதாவது அந்த லக்ஷணங்களை இதில் அப்ளை பண்ணி நமக்கு காமிக்கிற மாதிரி நாடகம் எழுதியிருக்கார் இந்த நாடகம் வந்து இட் வில் பி பேஸ்ட் ஆன் ருத்ரன் இது வந்து ஃபார்மேட் எப்படி போகிறதுன்னு எனக்கும் ஐடியா இல்லை போக போக படிக்க தான் தெரியும் சரியா நாடக உதாரண பிராரம்பக நாடக உதாரணம் ஆரம்பிக்கிறது கேவல உத்தேச லக்ஷணாபியாம்

அந்த ரூப ரூபகங்களினுடைய பிரபேதங்களும் அப்புறம் அந்த அதுல சொல்லியிருக்கிற அந்த சந்திகள் எல்லாமே பிரஸ்தாவனா நாந்தி இதெல்லாமே வந்து உதாகரணேன உதாகிருத்த கல்பத்துவம் ஹிருதி நிதாய வெறும்னு நான் வந்து லக்ஷணத்தை மாத்திரம் சொல்லிட்டு அதுக்கு வந்து லக்ஷியம் உதாகரணம் சொல்லலைன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்டு அதனால அத ஹிருதி நிதாய அந்த உதாகரணேன உதாகிருத்த கல்பத்துவம் ஒரு உதாரணத்தோட இந்த சொல்லணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிண்டு யாருக்கோசரம் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஜிக்யாசு ஜன அனுகிரகார்த்தம் ஞாத்தும் இச்சு இச்சா யாருக்கு இருக்கோ அதான் ஜிக்னாசா அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் இச்சுஹு அந்த ஜிக்யாசு ஜன அனுகிரகார்த்தம் யாருக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை அதாவது இந்த கிளாஸில் வர நாலு பேருக்கும் ரொம்ப இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுனால நம்மளை மாதிரி மக்களுக்கு அனுகிரகார்த்தம்

आगतवतोः अन्यो अन्योन्यम् आसेदुषोः शैलैः मेरुहिमाचलप्रभृतिभिः देवैः हरिन्द्रादिभिः व्याप्तां पार्श्वयुगे पुरः अम्बुजबुवा पश्चाच्च मेनाभिः साध्विभिः शिवयोः अपाङ्गसरणिः वैवाहिकी பாத்து வக ஸோ வந்து வஹ பாத்து எல்லாரையும் காப்பாற்றட்டும் உங்களை காப்பாற்ற எது காப்பாற்றுறோம் அப்படின்னா சிவயோகோ அபாங்க சரணிகி வைவாகி அபாங்க சரணிகி வஹ பாது சிவயோகோ அப்படின்னு சொல்லும்போது அங்க சிவா சிவன் சிவகா அது ரெண்டும் சேர்ந்து சிவயோகோ அவர் சிவன் பார்வதி அவர் ரெண்டு பேருனுடைய அபாங்கங்கள் அந்த கட்டாட்சனுடைய ஒரு சரணி அவ வந்து அந்த பார்வையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறா அப்படி இருக்கிற அந்த வைவாகி ஸ்திதியில் இருக்கின்ற அந்த அப்பாங்கங்கள் நம்மளை வந்து அப்பாங்க சரணியானது வக பார்த்து நம்மளை காப்பாற்றட்டும் மேலும் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா பத்ராம் கௌதுக வேதிம் ஆகதவத்தோகோ அந்யோன்யம் ஆசேதுஷோகோ ஸோ வந்து இந்த சிவயோகோ அவ வந்து எப்படி இருக்கா அந்த சிவன் பார்வதி அப்படின்னா அந்த கௌதுக வேதிம் ஆகதவத்தோகோ அந்யோன்யம் ஆசேதுஷோகோ அந்த கௌதுக அந்த எங்க விவாகம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு வந்த அந்யோன்யம் ஆசேதுஷோஹோனா ஆசைனாலே உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி க்ளோஸ்டாக க்ளோஸாக ரொம்ப ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி சம்ஸ்பர்ஷ ததாசீன யோகோ இத்தியர்த்தகான்னு கிழ போட்டிருக்கார் சரியா ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற பத்ராம் மங்களகரமான ஷைலேகி வேலையா வேற யார் அங்கே இருக்கா அப்படின்னா ஷைலைகி மேரு ஹிமாச்சல பிரபிருத்தி பிகி அங்க இருக்கிற பர்வதா பர்வதாதிபதிகள் மேரு ஹிமாச்சலன் ஹிமவான் முதலியவர்கள் மேலும் தேவைகி ஹரிந்திராதிபிகி தேவர்கள் மற்றும் ஹரி இந்திரன் முதலிய முதலியவர்கள் அவாள்களால வியாப்தாம் அந்த பிரதேசமானது வியாபிக்கப்பட்டதுனாலையும் அது பத்ராம் மேலும் வந்து பலவிதமான விசித்திர விதான மணிதோரணாதி பரிஷ்காரன மங்களாம் அப்படி இருக்கின்ற அந்த வேதிக்கையில் உட்கார்ந்திருக்கின்ற இருக்கின்ற அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ரொம்ப ஒரு 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 க்ளோஸ் க்ஸ் குவார்டர்ஸ் பக்கத்துல உட்காந்துருக்குற அவாளினுடைய அந்த சிவயோகோ அபாங்க சரணிகி வைவாகி அபாங்க சரணிகி வாக பாத்து மேலும் பார்ஷ்வயுகே வியாப்தாம் பார்ஷ்வயுகே இவாளாம் வந்து சுத்தி முத்தி இருக்கா முன்னாடி யார் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா புரக அம்புஜபுவா பிரம்மா உட்கார்ந்து இருக்கார் அம்புலேர்ந்து யாருக்கு ஜன்மமோ அவர் பஷாட்ச மேனா பிகி சாத்விபிகி மேனா ஹிமவானுடைய ஸ்திரீ பத்னி அவள் அப்புறம் சாத்வி பல புறந்திரி அந்த 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 நாட்டு பெண்கள் இவா எல்லாராலேயும் சூழப்பட்ட அந்த இவார்கள் இவா எல்லாராலையும் வியாப்தாம் அந்த பிரதேசமானது மேலும் எப்படி அப்படின்னா அங்கே இந்த கௌதுக வேதியும் ஆகதவதோகோ அன்யோன்யம் மாசேதுஷோ ஹோ சிவயோ ஹோ அபாங்க சரணிஹி வைவாகிகி அபாங்க சரணிஹி வஹ பாது சரியா இருக்கா ஹ்ம் ஹலோ வைவாகிகினா வி விவாக சம்பந்தமானது வைவாகிகினா விவா விவாகே பவா వైவாகிகி వివాహத்துல இருந்துနေறகா அந்த கல்யாண கோலத்தில் புரியுறதா அபாங்க சரணிகினா அந்யோன்ய தர்ஷனம் அவ ரெண்டு பேருனுடைய தே எக்ஸ்டேன் எக்ஸ்டேஞ்ச் த கிளான்சஸ் அப்படி இருக்கின்ற எது எது இங்க வந்து இவா ரெண்டு பேரோட கடாட்சம் தான் இவா ரெண்டு பேரோட பார்வைகள் வந்து சேர்ந்துக்கிறது தான் சரியா இருக்கா ம் தாத்தா மகிபுதாம் நாத்தக அவர் தான் கொடுக்கிறார் மகிபுதாம்னா மலைகளினுடைய நாத்தன் பூமியை தாங்கிட்டு மலைகள் அந்த மலைகளுக்கு நாத்தன் ஹிமவான் அவர்தான் தாதா ஹோத்தா யாருனா தேவக சதுர்முக பிரம்மா வரக பசுபதிஹி வரன் அங்கே யாருனா சாக்சாத் பரமேஸ்வரன் அப்புறம் சாக்ஷாத் கன்யா விஸ்வாரணி அங்க வந்து யார் வந்து கன்யா அப்படின்னா அரணி கட்ட மாதிரி ஆரணினாலே சி அரணிஹி அப்படின்னா வெறும் அரண்யம்னா காடு ஆரணிகின்னா ஒரு இது மாதிரி என்ன சொல்றது ஒரு ஒரு வேர்ல்பூல் மாதிரி அது இல்லையா அதுக்கு ஒரு ஒரு சுழலாக இருக்குன்றவோ அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா இருக்கா இந்த ஸ்லோகம் சரியா இருக்கணும் சரிவா எல்லாரும் இருக்கா அந்த இடத்துல இவாளுடைய ஒரு அப்பாங்க இது ம் அதாவது இந்த குமார சம்பவத்தில் அஞ்சாவது ஏழாவதுல தானே இது கல்யாணம் இல்லையா ம் தயோ சமாபத்திஷு காத்தராணி கிஞ்சித் வவஸ்தாபிதம்ஹிருத்தானி ஹ்ரீயந்திராணம் தணம் அன்பூவன் லோலானி விலோச்சனானி அதாவது சிவபிரான சிவனை வந்து பார்வதியும் பார்வதியை வந்து சிவனும் ரெண்டு பேரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றா பட் சில சமயத்தில் அவ அவளுடைய அந்த பார்வை அதாவது இவர் அவளை பார்க்கணுன்னு நினைக்கிறார் அவளும் இவ இவரை பார்க்கணுன்னு நினைக்கிறா ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் பார்த்துடுறா புரியுறதா சமாபத்திஷு அவர் அவளுடைய பார்வைகளானது ஒன் ஒன்றை ஒன்று சந்தித்த போது காதராணி கொஞ்சம் பயமூடு ம பயமூடியும் கிஞ்சித்து கொஞ்ச நேரம் வியவஸ்தாபித சம்திதானி ஒரே இடத்துல அப்படியே பார்த்துட்டே இருக்கா அப்படியும் இருந்தது அந்யோன்ய லோலானி அவா ஒருவரை ஒருவர் பார்த்து பார்க்குறதுல ஒரு ஒரு ஆவல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தயோகோ அவள் ரெண்டு பேரோட விலோசனானி அந்த கண் பார்வைகள் இருக்கே அது தத் அந்த சமயத்திலையே ஹிரீயந்திரனம் அதாவது வெட்கத்தினால் ஏற்பட ஒரு சங்கோச்சம் அதை அனுபவிக்கிறது வேற யாராக பார்த்துட்டாளு அதாவது அவரை இவ பார்க்கணுன்னு நினைக்கிறா இவா வந்து அவ அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறா ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்தரை பார்க்கும்போது ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் பார்த்துடுறா ஸோ அவ ரெண்டு பேரோட கட்டாட்சங்களும் ஒத்தரை ஒத்தரை பார்த்துடுறது டைரக்டாக அது பார்த்த உடனே மற்றவா யாராவது இதை பார்த்துருவாளோ அப்படிங்கிற ஒரு வெக்கத்தில் தகான்னு இல்லை ம் ம் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அந்த மாதிரி இங்கே அந்த மாதிரி ஒத்தரை ஒத்தரை பார்த்துக்கிறதுங்கிறது இல்லை பட் ஸ்டில் அந்த அவளுடைய அந்த அப்படி பார்த்து கொண்டு இருக்கின்ற அவர்களுடைய அபாங்கங்கள் உங்களே ரட்சிக்கட்டும் அப்படின்னு மங்கள ஸ்லோகத்தை போடுறார் நானா தானே இருக்குது மங்கள ஸ்லோகம் ஸோ இந்த மாதிரி மங்கள ஸ்லோகம் முடிச்சாச்சு படி காமாட்சி பரிவத்தபிரதீயா நாடக பிரயோஜனூப்பூர் இங்க வந்து யாவிபதா நாந்தி நாந்திங்கிறதுக்கு நம்ம லக்ஷணம் என்ன பார்த்தோம் அர்த்தத்தோ வாக்காவசூச்சனும் எத்தாபிர் அஷ்டாபி நாந்தி பரிகீர்த்திதா ஸோ அந்த லக்ஷணம் இங்கே சமன்வயம் ஆயிடுத்து ஏஷா யாவிஷதி பதா நாந்தி இருபத்திரெண்டு பதங்களோடு கூடியிருக்கிற ஸ்லோகம் இது இது நாந்தி அஸ்தாம் விவாக பிரவர்த்தையோகோ சிவயோகோ இங்கே விவாகத்தை குறிச்சி பிரவர்த்திச்சின்னு அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் விவாகம் நடக்க போகிறது அந்த சிவயோகோ வர்ணனையா அந்த சிவன் பார்வதிக்கு நடக்கிற அந்த கல்யாணம்ங்கிறது சர்வ மங்களாகாரமாக இருக்கும் அதனால் சர்வவிதமான லக்ஷ்மியும் சர்வ சர்வவிதமான நல்ல நன்மைகள் பத்ரம் எல்லாமே நிரம்பின ஒரு ஸ்தானமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இங்க வர்ணிக்கிறதுனால விவாக பிரவர்த்தையோகோ சிவையோகோ வர்ணனையா சகல நரேந்திர பரிகரஸ்ய பிரதாபருத்ரஸ்ய பலவிதமான பல ராஜாக்களால் சூழப்பட்ட அந்த பிரதாபருத்ர ராஜாவினுடைய காகதீய ராஜ்ய லக்ஷ்மி பிராப்திஹி நாடக பிரயோஜனா ஸோ இந்த நாடகத்தினுடைய பிரயோஜனா என்னென்னா காகதீய ராஜ்ய ராஜ்ய லக்ஷ்மியை அடையிறது அதை கம்ப்ளீட்டாக அடையிறது அப்படிங்கிற ஒரு பிரயோஜனம் இந்த நாட்டகத்துக்கு இந்த மாதிரி சிவன் பார்வதியினுடைய கல்யாண கோலத்தில் இருக்கிற அந்த ஸ்திதியை வர்ணிக்கிறதுனால சர்வமங்களம் சர்வ நல்லது சர்வ லக்ஷ்மி பூதம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வர்ணிக்கிறதுனால அது மூலமாக காக்கதீய ராஜலக்ஷ்மி பிராப்தி பிராப்தி ரூபமான நாடக பிரயோஜனத்தை சொல்கிறார் அது வந்து கிஞ்சித் அர்த்த சக்தியா சூச்சதே அப்படியே அது டைரக்டா தெரிஞ்சு விடுறதுல இந்த மாதிரி நம்ம வந்து அர்த்தத்தை வச்சுண்டு இந்த விவாகம் பைவாகி விவாகே பவா அந்த சம்பந்தத்தோட இருக்கிற விஷயங்கள் மங்களத்தைத்தான் தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இதுக்கு சொல்லலாம் புரியுறதா மகாலக்ஷ்மிஹி ஜகத் ரக்ஷா துரந்தரா விஷ்ணு வக்ஷஸ் புரன் மாலா விஹிதாலய தோரணா ஸோ வந்து என்னது அப்படின்னா ஜகத் தக ஜகத் ரக்ஷா துரந்தரா இந்த உலகத்தை வந்து ரட்சிக்கிறார் ரட்சிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துரம்னா பாரம் துரந்தராங்கிறது நம்ம ஒரு இந்த இந்த பத்து தசக ஒம்பது தசக பிரகரணத்தில் பல தடவை படிச்சிட்டோம் துரந்தரா உலகை காப்பாற்றுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பாரத்தை வகிச்சுட்டுருக்கார் யார் இந்த காகதீய ராஜா அவருக்கு வந்து ஆஹ் விஷ்ணுவக்ஷஸ்புரன் மாலா விக் விஷ்ணுனுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த வைஜெயந்தி அங்குற இங்கிற மாலா இல்லைன்னா விக்ஷ் விஷ்ணுனுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்கின்ற அந்த லக்ஷ்மியானவள் அவருடைய ஹிருதயத்தை எப்பவுமே அபகரிச்சுன் அந்த அந்த லக்ஷ்மியே நிகிதாலய தோரணா இவனுடைய ஆலயத்துக்கு தோரணம் போல இருக்கு அப்படின்னா இவனுடைய ராஜ்யத்தில் இவனுடைய பேலஸில் அரண்மனையில் எதுலன்னா வச்சுக்கலாம் அதில் வந்து லக்ஷ்மியே குடிக்கொண்டுருக்கா அப்படி இருக்கிற மகாலக்ஷ்மி சித்திம் தேயாத் இவனுக்கு எத் எல்லா சித்தியையும் கொடுக்கணும் கொடுக்கட்டும் அப்படின்னு தேயாத் அப்படின்னு ஒரு ஆஷீர் வச்சனம் ஆஷீர்லிங்குதான தேயாத்தை சோ வந்து சித்திம் தேயாத் மகாலட்சுமி ஹி சித்திம் தேயாத் மகாலட்சுமி ஆனது இவனுக்கு எல்லா சர்வ சித்தியையும் கொடுக்கட்டும் யாருக்கு ஜெகத் ரக்ஷா துரந்தரா இந்த உலகத்தை ரக்ஷிக்க வேண்டும் என்கிற என்கிற காரணத்தினால் பாரத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த பிரதாபருத்ரனுடைய விஷ்ணு வக்ஷ ஸ்புர ஸ்புரன் நிகிதாலய தோரணா விஷ்ணுனுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த வைஜந்தி மாலாவையே வந்து ஆலயத்துக்கு தோரணமாக வச்சின்றிருக்கிற அந்த மகாலட்சுமி ஆனவள் இவனுக்கு எல்லா சித்தியையும் கொடுக்கட்டும் சரியா ம் ஏசாஜ நாந்தி பிரதாபருத்ர ராஜலக்ஷ்மி மங்கள விதி லக்ஷனா இவனுக்கு மங்களத்தை கொடுக்கற ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு இந்த நாந்தி ரெண்டு நாந்தியாக போட்டுட்டு ஒன்று மங்களாகார ஸ்லோகம் சிவன் பார்வதினுடைய கட்டாட்சம் காப்பாற்றட்டோம்னு ஒன்று இன்னொன்று வந்து இவனுக்கு ஏன்னா வந்து இந்த நாட்டகத்தினுடைய பிரயோஜனமே என்னது ராஜலக்ஷ்மி பிராப்திகி தான் சரியா ஸோ அது வந்து அந்த மங்கள விதியும் இந்த மூலமாக சொல்லிட்டார் க்ளியராக இருக்கா

ி முக மாதிரி இங்க வந்து எல்லா பக்கமும் அந்த சப்த அந்த சப்தத்தினுடைய ஒரு மதுரதா அது வந்து முரஜாகா ஆவிஷ்குருவந்தி அங்க அங்க அந்த பேரி துவனிகள் அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறா அதனால தெரியறது அவர் மேலே வந்து சங்கீத உபனிஷத் வித்யாம் வீணாக பிரஸ்தாவயந்தி அமுஹு சங்கீத உபனிஷத் வித்தியாம் அந்த இதுக்கு வந்து உபநிஷத் வித்யாம்னா ஒரு ரகசிய வித்யா அது அவைகள் அந்த சங்கீத ரகசியம் அதுங்கிறது அவைகளே தாமேவ வித்யாம் அவைகளும் அங்கங்க வந்து துவனிக்கிறது சோ இந்த மாதிரியாக நல்ல தோரணங்கள் நல்ல விதமான டெக்கரேஷனும் பண்ணி அங்கங்க சப்த மாதிரியும் நல்ல மதுரமான சப்தங்கள் அந்த வாத்தியங்கள் வீணா வாத்தியங்கள் வேரி மா வாத்தியங்கள் எல்லாம் வந்து ஆயிட்டுருக்கு நடந்துருக்கு இது மூலமாக ஏதது ரங்க பிரசாதனம் நமக்கு என்ன ரங்கம் பிரசாத்திய மதுரைி ஸ்லோகைகி காவியார்த்த சூச்சகைகி அழகான ஸ்லோகங்களால் அந்த காவியார்த்தத்தை சூச்சகம் பண்ணுறதுங்கிறது ஒன்று மேலும் அங்கே வந்து அந்த ரங்கமே அழகாக டெக்கரேட் பண்ணப்படுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாத்தியங்களால் மதுர துவனி கொடுக்கறது சரியா ம் அடுத்தது ரங்க பிரசாதனம் இல்ல சரி ஓகே மகாதேவ் பிதர அதாவது சுதாவான பார்வதி மகாதேவரான பரமசிவன் பிதர எஸ்ய யாருக்கு அப்படின்னா விநாயகருக்கு பொறுத்து இந்த ஸ்லோகம் பூபுருத் சுதா மகாதேவ் பிதரவு எஸ்ய விஸ்ருதவ் ரொம்ப விஸ்ருதௌ ரொம்ப ரொம்ப பிரபலமாக உள்ள அவர் ரொம்ப தெரிந்த பூபுருத் சுதா பார்வதி அப்புறம் மகாதேவர் அந்த சிவன் அவதான் அப்பா அம்மா யாருக்கு இந்த இவருக்கு நரநாக ஆகிருதி அவருக்கு வந்து கீழ்பாகம் வந்து நரபாகம் மேலே வந்து நாகஹனா கஜக அந்த ஆக்ருத்தியோடு இருக்கின்ற ஸ்ரீமான் சகதேவக அந்த விநாயகரானவர் ஸ்ரேயசே அஸ்துவஹா உங்களுக்கு எல்லா ஸ்ரேயசத்தையும் ஸ்ரேயசையும் கொடுக்கட்டும் சரியா இது வந்து இதுதான் வந்து ஸ்லோகார்த்தம் இதில் வந்து மேலே என்ன அப்படின்னா இதில் இன்னொரு அர்த்தம் என்ன கொடுக்கறது இங்கே சகதேவ கணேச வஹ சாமாஜிக்கானாம் ஸ்ரேயசே அஸ்து இது வாச்சியார்த்தா இதுதான் அங்க அங்கே கணேசன் ஆனவர் கணபதியானவர் உங்களை காப்பாற்றட்டும்னு இங்கே சூச்சியார்த்தம் என்னன்னு பார்த்தேன்னா கதாநாயகசிய பூபிருத் சுதா ராஜபுத்திரி மும்முடாம்பா ஸோ இவருடைய அம்மா யார் அப்படின்னா பூபிருத் சுதா அப்படின்னாலே பூபிருத் பூமியை பரிச்சின்றுக்கார் தாங்கின் இருக்கார் யாரு ராஜா அந்த ராஜாவினுடைய சுதா பொண்ணு யாருன்னா ராஜபுத்திரி அவ தான் அந்த ராஜபுத்திரி ஆனவள் யாரு மும்மடம்பா அந்த மும்மடம்பாங்கிறவர் தான் பிரதாபருதோடைய அம்மா அதுக்கப்புறம் மகாதேவக மகாதேவக அங்க கொடுத்துருக்க இல்லையா பூபுருத் சுதா மகாதேவோங்கிறது பார்வதி பரமேஸ்வரன் ஒரு அர்த்தம் காத்த காக்கதீயராஜாவை பொறுத்தவரில் பூபிருத் சுதாங்கிறது ராஜபுத்திரி அந்த ராஜபுத்திரிங்கிறவள் மும்முடாம்பா அவதான் அம்மா மகாதேவங்கிற இடத்துல த மகாதேவ தன் நாமக்க மகாராஜ பிதரௌ இது விஸ்ருத அவ மும்முடாம்பாங்கிறவா அம்மா மகாதேவர்ங்கிறவர் அப்பா அப்படி பிரபலமாக இருக்கின்ற நரநாகாக நரநாகாகனா நரஸ்ரேஷ்டாக ந சிம்மஷார்தூலநாகாதியாக பும்சிஸ்ரேஷ்டார்த்தோச்சராஹா इति அபிதானாது நரநாகாஹாங்கிற இடத்துல நரஸ்ரேஷ்டாகங்கிற ஒரு அர்த்தம் அப்படி இருக்கி அப்படி உள்ள ததாக்கிருதி நலநகுஷ திலீபாதிசதிருஷ்யர்த்த அப்படி இருக்கின்ற ஸ்ரீமான் சஹதேவ பிரதாபருத அஸ்து ஸ்ரேயசே அஸ்துவஹ உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் சரியா சரியா சப்தசக்தி மூலமாக இங்க வந்து வஸ்துத்வனு வஸ்து வஸ்துத்வனிஹி போத்தவியா சரியா இது வந்து விற்பி வந்து பாரதி விற்பி அண்ட் இங்க வந்து ஸ்லோகைகி காவியார்த்த சூச்சகைகிங்கிற இடத்துல இங்க வந்து யார பத்தி இந்த இது வரப்போறது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த பிரதாபருத்திரனை பத்தி அதனால அவனை பத்தியும் இங்க சொல்லியாச்சு மேலும் ஒண்ணும் தான் இருக்கு ரிதும் கஞ்சித் உபாதாயன்னு ஒன்னு இருக்கு அந்த ரங்க ரங்கப்பிரசாதனத்துல அது அடுத்தது வரப்போறது சரியா ஆஹ் மேலபடி உம் தூதம் காலேன அபகத துர்தினானி திங் ம் சரி ஊர்தம் அவ்வளோக்கே மேலே பார்த்துட்டு இந்த கெட்ட நாள்கள் துர்தினானி காலேன அபகத துர்தினானி திங்முகானி தி இந்த திக்குகள் வந்து இப்போ வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த திக்குகளுக்கு அனுகூலமாக அதாவது துர்தினங்கள் போய் க்ளியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா ரெண்டு அர்த்தம் அதுக்கு ஒன்று மேகம் வந்து மூடின்றிருந்தாலே அது வந்து நல்ல தினம் கிடையாது அது துர்தினம் ஸோ இப்போ வந்து மேகம் மூடலைன்னு அர்த்தம் மேகம் மூடலை அப்படின்னா அந்த ஸ்கை இஸ் வெரி கிளியர்னு அர்த்தம் ஓகே இன்னொன்று வந்து ராஜ்யபரத்துல துர்தினம்னு பார்த்தேன்னா ராஜாவுக்கு வந்து ஷத்ருக்கள் ஜாஸ்தி இல்லாம மித்ரன் வந்து ஜாஸ்தி இருந்துட்டா அவளுக்கு அந்த துர்தினம் போய் நல்ல தினம் வந்துருத்துன்னு அர்த்தம் இது ரெண்டத்தையும் அடுத்ததுல சொல்ல இங்க வந்து ரி கஞ்சித் உபாதாயான் ரங்க பிரசாதனத்துல இருக்கு ரித்துவை வச்சுட்டு ஸ்லோகம் சொல்றார் புரியுறதா உம் ரங்க பிரசாதனம் நாந்திக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கறது லக்ஷணத்துல கொடுத்துருக்கார் அதுக்கு லட்சியமா இவைகளை சொல்றார் புரியுறதா ஆடி உம்

ஒன் உன்னொன்னுக்கும் சொல்லிட்டு வரலாம் நம்போ விஹரது ராஜஹம்சரீஹி விலசன் மித்ரமண்டலகா அதாவது எப்படி வந்து மேகங்கள் போயிடுது அப்படின்னா அங்க வந்து சந்திரன் வந்து பிரகாசமா தெரியுவான் ஹம்சஸ்ரீஹி ஹம்சங்கள் வந்து ஒரு அவைகளுடைய அந்த அந்த ஒரு சரணி அவைகள் அப்படியே ஒரு ரோவா பறந்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து விலசத்து மித்ரமண்டலகா மித்ரன் தான் சூரியன் சூரிய மண்டலமானது நன்னா பிரகாசிச்சுட்டு இருக்கோம் பிரசாதயதி சன்மார்க்கம் பிரசன்னக ஷரதாகமக ஸோ வந்து சன்மார்க்கம் அப்படின்னா இங்கே வந்து நட்சத்திரங்களினுடைய மார்க்கம் வந்து கிளியராக இருக்கும் இல்லைன்னா மேகம் மூடின்றிருந்து தான் நமக்கு நட்சத்திரங்கள் தெரியாது இல்லையா ஸோ அதனால் சன்மார்க்கம் அப்படின்னா நட்சத்திர மார்க்கம் எல்லாம் நன்னாக தெரியும் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பிரசாதயதி அப்படின்னா இது வந்து பூஷயதி சரியா இங்கே வந்து இங்கே வந்து விஹரந்தி ராஜ்ய சந்திரசிய ஹம்சாநாம்ச்ச ஸ்ரீஹி எத்திர சக அந்யற்ற ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து சந்திரன் இருக்குது ஹம்ஸ் ஹன்ன ஹம்சப்பறவைகளினுடைய ஸ்ரீஹி அவைகள் இருக்குது அதுக்கப்புறம் விலசத்து பிரகாசமானம் மித்திரமண்டலம்னா உனக்கு வந்து சூரிய மண்டலம் அதுக்கப்புறம் பிரசன்ன ஏகத்திர மேக மேக அப்பகமாத்து அப் அப்பகமாற்று ரொம்ப பிரகாசமாக இருக்கின்ற இருந்துருக்கு ஏன்னா மேகங்கள் இல்லை அதனால் வேறு என்ன ஆறுது அப்படின்னா சன்மார்க்கமான அந்த நட்சத்திர மார்க்கம் கிளியராக தெரியறது இதனால் அந்த ஆகாசமானது நல்லா பிரசாத யத்தி நல்லா வந்து பூஷிச்சுன் இருக்கு இங்கே வந்து நீங்கள் ராஜா பட்சத்தில் பார்த்தேன்னா அந்நத்திர ராஜஹம்சாகா அப்படின்னா ராஜசிரேஷ்டாக சரியா ராஜசிரேஷ்டர்கள் இருந்துட்டுருக்கா அப்புறம் தல்லக்ஷ்மி விஹார பூமி ரித்யர்த்தா ஸ்ரீஹின் இருக்கு இல்லையா அந்த லக்ஷ்மியினுடைய விஹாரஸ்தானமாக இருந்துருக்கு இருக்கு அந்த பூமி விலசத்து பிரகாசமானம் மித்ர மண்டலம்ங்கிற இடத்துல அங்கே சூரிய மண்டலம் சொன்னோம் இங்கே மித்ரன்கிற இடத்துல சுகரத்து சமூக அந்த சுகரத் சமூகம் அந்த ராஜாவுக்கு நன்னா இருந்துருக்கு பிரசன்னக சந்தோஷமாக இருக்குது சன்மார்க்காக நல்ல சாது ஜனங்கள் இருக்கின்றா இருக்கா அந்த மாதிரி இந்த இந்த தேசமானது காக்கத்தீய நாடு ஆண்டுன்றிருக்க நாடானது இருக்குது இங்க வந்து பிரஸ்துதரத் விசேஷன சாமியேன அபிரஸ்துதூ சமாசோக்தி அலங்காரம் அதனாலே இங்க வந்து குணிபூத வெங்கியம் சரியா துவனி இல்ல இங்க அலங்காரம்ங்கிறதுனால உம் கிளியரா இருக்கா சோ இது மூலமாக ரித்துவியும் வர்ணிச்சுடுறார் நாந்தியில கொடுத்திருக்கிற ரிதும் கஞ்சித் உபாதாய பாரதி ஆச்சரியத்

அதனால காவியார்த்தமும் சொல்லிடுத்தும் ஆனால் ரித்து ரித்துவையும் சேர்த்து சொல்லி சொல்லி சொல்லியாச்சு சம்ஸ்கிருத பிராய நராஷ் வாக் விவகார ரூபா பாரதி விற்பியும் சொல்லியாச்சு ஆ சரியா கதிதா சவினயம் உபஸ் படி மேலே சவினயம் உபசரித்த சபாபிமுகம் அஞ்சலிம் பத்வா ம் ரொம்ப வினய பஸ்வபாவத்தோடு போய் சபையில வந்து அபிமுக அஞ்சலிம் பத்வா கையை கூப்பிண்டு ஆடியன்ஸை பார்த்து ஸ்பெக்டேட்டர்ஸை பார்த்து பேசுகிறார் அந்த இவர் சூத்ரதாரர் ஓகோ மதியம் மத்தியம புவன பாகதேய விவர்த்தச் एकशिलानगरपुण्यराशेः mm. काकतीयकुलदेवतायाः स्वयम्भूदेवस्य सेवार्थं सततमहोत्सवमासेदिवांसः विद्वांसः कलार्णवनाट्यवेदाचार्यस्य पुत्रम् अभिनयदर्पणं माम् अभिमतरूपकप्रयोग अनुज्ञया அனுகிரோ போகோ போகோ சொல்ற மத்தியம புவன பாகதேய விவர்த்த ஏகசிலா நகர புண்ணியராசேகே இந்த பூலோகம் மத்தியம புவனம்னா இந்த மரத்தியலோகம் அதனுடைய பாகியத்தினுடைய பரிணாகம் பரிணாமமாக இருக்கின்ற ஏகசிலா நகரத்தினுடைய புண்ணியத்தினுடைய குவியல் குவியலாக இருக்கின்ற காகதீய வம்சத்தினுடைய அஹ் குல தேவதா அது வந்து ஸ்வயம் ஸ்வயம்பூ தேவர் அவருடைய மகோத்சவத்துக்கு மகோத்சவத்தில் எல்லாரும் வந்திருக்கேள் அதுக்கு வந்து ரொம்ப எல்லாருக்கும் வந்து முதல்ல நமஸ்காரம் வித்வாம்சக உங்க எல்லாருக்கும் வந்து காலார் கலார்ணவ நாட்டிய வேதாச்சாரிய புத்திரம் அபிநய தர்ப்பணம் இவர் பேர் அபிநய தர்ப்பணம் இவர் யார் அப்படின்னா நாட்டிய வேதத்தினுடைய ஆச்சாரியரான கலார்ணவர்னு ஆஹ் அதே கலாநாம் அர்ணவக புலர்கவர் ஸோ அப்படி இருக்கின்ற அந்த ஆச்சாரியருடைய புத்திரனான அபிநய தர்ப்பணம் மாம் என்னை அபிமத ரூபக பிரயோக இந்த எனக்கே பிடிச்ச அதாவது அபிமத ரூபக ரூபகத்தை நான் பிரயோகம் பண்றதுக்கு இங்க நான் பிரதர்சிக்கிறதுக்கு உங்க எல்லாருடைய பர்மிஷனையும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற புரியுதா ம் புரியுதா மேலபடி உம் உபசரி

ஆகாஷாஷித்தம் மாதிரி ஆகாஷத்தில் வந்து எப்படி வச்சுட்டு கிம் ப்ரவீஷி இத்தேம் இத்தாதி வினா பாத்திரம் ப்ரவீதி எத்து ஷுரிய அனுத்தமபி ஏக்கிய ஆகாஷாஷித்தம் அதாவது என்ன சொன்னீங்கோ ஓ அப்படியா அப்படின்னு யாரோ ஒருத்தர் அங்கே பேசுகிற மாதிரி காமிச்சுட்டு அதை வந்து இவர் ஸ்டேஜில் இருக்கிறவர் அதை வந்து சொல்றார் நமக்கு அப்படி இருக்கிறது இந்த ஆகாஷ பாஷை எஸ்மின் ஜெகன் மங்களம் அஸ்தி ய எஸ்மின் எஸ்மின்னா ஜெகன் மங்களம் அஸ்தி எஸ்மின் நாடகே அஸ்தி அதோடு சேர்க்கணும் அத நாடகம் ஆவிரஸ்துன்னு இருக்கு இல்லையா அதுல சேர்க்கணும் எஸ்மின் ஜெகன் மங்களம் அஸ்தி எந்த நாட்டகத்தில் ஜெகத்தினுடைய மங்களம் இருக்கோ அதுதான் வஸ்து எஸ்மை ஸ்வயம்பூஹூ ஸ்பிருகதி அஜஸ்ரம் எதில் ஸ்வயம்பூவான அந்த பிரம்மாவானவர் அவருக்கு வந்து அஜஸ்ரம்னா இடைவிடாமல் எப்பொழுதும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்கோ தச்சோத்திரையோகோ லோச்சனையோகோ பதாம் அது வந்து நம்மளுடைய காதுகளுக்கும் அப்புறம் வந்து கண்களுக்கும் வாட்சிக்க அபிநயன ஸ்ரவ்யத்வாதி வாத்து இத்தர அபிநயம் என்ன காதுகளுக்கும் கண்களுக்கும் ஒரு ஒரு சதுஷ்பதம் ஒரு ஷுங்காட்டகம் அப்படின்னா சதுஷ்பதம் நமக்கு வந்து ஒரு நல்லதை கொடுக்க கூடிய நல்லதை தரும் அப்படிப்பட்ட இந்த நாட்டகம் ஆவிரஸ்து நமக்கு வந்து மங்களத்தை கொடுக்கட்டும் சரியா உம் மேல சூச்சகாபியான்

பரிஷத ஆதேஷாக நம்மளுடைய என்னுடைய மனசுக்கு என்ன என்ன பிடிச்சிருக்கோ அதுவே தான் இந்த பரிஷத்தினுடைய ஆதேசமும் எது பிரதாபருத்ர சரித்த அனுபந்த பிரபந்த இந்த பிரதாபருத்ரனுடைய சரித்திரத்தை குறிச்சி எழுதியிருக்கிற இந்த பிரபந்தமானது சாமாஜிக்கானாம் மனசு வர்த்ததே இங்கே இருக்கிற சமாஜ் சாமாஜிக்கா இங்கே இருக்கிற ஸ்பெக்டேட்டர்ஸனுடைய மனசில் இருக்குது அஹோ சர்வம் சுகட்டிதம் அனுவிதாத்ரா விதாத்ரா ஸோ வந்து இங்கே எல்லாம் வந்து சுகட்டிதம் ரொம்ப நன்றாக ஒன்று சேர்க்கப்பட்டது ஒன்று சர்வம் சுகடிதம் அணு விதாத்ரா விதாத்ரா இங்க எல்லாமே வந்து ஒன்று பிரம்மாவினால் நன்றாக செய்யப்பட்ட எல்லாமே ஒன்று அந்த 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 கட்டனைகள் அந்த அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அழகாக ஒன்று சேர்க்கப்பட்டு இங்க நன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னா பிரதாபருவாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரன் நான பிரதாபருத்ரனுடைய குணாகா மகார்காக குணங்கள் ரொம்ப மகார்காகனா மகாமூல்யாகு அர்த்தம் ரொம்ப ரொம்ப மூல்யம் ரொம்ப வேல்யூபிள் ஓகேவா அந்த குணங்கள் வேலை எப்படி இருக்குது அப்படின்னா அந்த குணங்கள் வேறு எப்படி இருக்குது அப்படின்னா சபாகா சபாகானா பானா காந்தி அந்த பா காந்தியோடு கூட இருக்கின்ற அந்த குணங்கள் அப்படி இருக்கின்ற அந்த பிரதாபருத்ர ராஜாவினுடைய மகார்காக குணங்கள் குணாஹா குணங்கள் நான் வந்து என்ன அப்படின்னா நாட்டிய ஸ்ருதி பாரதிருஷ்வா அகம் அப்படி அகங்கிற இடத்துல இந்த இடத்துல அபிநய தர்ப்பணனான நான் நாட்டிய வேத நாட்டிய ஸ்ருதி பாரதிருஷ்வா அப்படின்னா நாட்டிய வேதத்தில் ரொம்ப பாரங்கத்தனாக இருக்கின்ற நான் மேலும் அந்த சுதாமுகேஷ வாச்சக அந்த கவியான வித்யானு வித்யாநாதரனுடைய சுதாமூச்சக அப்படின்னா அமிர்தத்தை பொழியக்கூடிய வார்த்தைகள் இங்க வந்து இதெல்லாம் வந்து இங்க வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு புரியுறதா இங்க வந்து சுகட்டிதம் அனுவிதாத்ரா விதாத்ரா விதாத்ரானு இருக்குல்ல எல்லா கடனைகளும் எல்லா விஷயங்களும் இங்க கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னா இங்க யாரை பற்றிய குணங்களை வர்ணிக்க போறது ஸ்வயம்பூ பரமேஸ்வரஸிய பிரதாபருத்ரஸிய குணாகா சபா மகார்காக அப்படிப்பட்ட அவனுடைய குணங்களை வர்ணிக்கிறது இதை யார் வர்ணிக்க போறா அப்படின்னா யார் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறா ஆன் ஸ்டேஜ் அப்படின்னா நாட்டிய வேதத்தில் பாரங்கத்தனாக இருக்கின்ற நான் அபிநய தர்பன் மேலும் இது யாருனுடைய வார்த்தைகள் யாருனுடைய அந்த வேர்ட்ஸ் யாரோடது அப்படின்னா கவேச்ச வாசக அந்த வாச்சகம் எப்படி இருக்குன்னா சுதாமுஜக அப்படியே அமிர்தத்தை பொழிகின்ற கொடுக்கக்கூடிய அந்த கவியான வித்யாநாதரனுடைய வாக்குகள் இந்த மாதிரி இதில் எல்லாமே வந்து சரியாக அமைஞ்சிருக்கு எப்படி வந்து விதாத்ரா விதாத்ரா விதாதாவான பிரம்மாவினால் எல்லா சாமகிரியும் கரெக்டாக உபயோகம் செய்யப்பட்டு இந்த 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 ஜீவராசிகளானது படைக்கப்பட்டுப்பட்டதோ அதே மாதிரி இந்த நாட்டகத்துக்கு எல்லாமே நன்னா நடக்கிறது ஏன் நடந்திருக்கு எல்லாமே நன்னா இருக்கு ஏன் அப்படின்னா பிரதா வர்ணிக்க போகிறது பிரதாபருத்தரனுடைய குணங்களை அதை யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறார்னா அதை யார் எழுதியிருக்கா வித்யாநாதர் ஸோ இந்த மூணுமே நன்னா அமைஞ்சிருக்கு சரியா இருக்கா ஏஷா பிரசம்சையா அபிமுகி கரண ரூபா பாரதி விருத்தேகே அங்கம் பிரரோச்சனா சரி திருப்பி இந்த பாரதி விற்த்திங்கிறத நீங்க ஞாபகம் நான் அடுத்த அடுத்த அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் அமிச்சேன் அந்த பாரதி விருத்தியினுடைய நாலு பார்த்தோம் இல்லையா பிரரோச்சனா ஆமுகம் பிரரோச்சனா வீதி பிரகசனம் அந்த பாரதி விருத்திங்கிறது நான் என்னன்னு சொன்னேன் அடுத்த கிளாஸ்ல ஞாபகம் இருக்கா ஆமாட்சி பாரதி விறுத்தில அதனுடைய நாலு அங்கம் சொன்னோம் ஆமுகம் பிரரோச்சனம் வீதி பிரகசனம் அதில் வந்து வெறும் ஆமுகம் அண்ட் வீதியை மாத்திரம்தான் நம்ம வித்யாநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணார் பிரரோச்சனம் பிரகசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலை கீழே வந்து காமன்ட்ரி தான் நம்ம படித்தோம் பிரஸ்துதார்த்த பிரசம்சனேன ஸ்ரோத்ரூனாம் பிரவருத்தி உன்முக்கீகரணம் பிரரோச்சனா அந்த லக்ஷணம் தான் இங்கே ஆகுது ஏஷா பிரசம்சையா அபிமுகீகரண ரூபா அதாவது அந்த ராஜாவை ப பற்றி போட் சொல்லிட்டும் தன்னுடைய ஸ்வயம் பிர பிரசம்சா இந்த அபிநவ தர்பன் அவர் அபிநய தர்பன் அவர் தர்ப்பணம் அவருடைய அவர் வந்து நாட்டிய வேதத்தில் பாரங்கதர் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த ராஜாவினுடைய குணங்கள் வந்து மகார்காகா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் அந்த கவியினுடைய வார்த்தைகள் வந்து சுதாமூஜ அப்படின்னு இந்த மாதிரி பிரசம்சா ரூபமாக சொல்லி அந்த ஆடியன்ஸுக்கு அபிமுகீகரண ரூபா அதாவது ஸ்ரோத்ருனாம் பிரகிருத்தி உண்முகீகரணம் பிரரோச்சனா அதை கேட்குறவாளுக்கு அதில் ஒரு ஈடுபாடை கொண்டு வருதுங்கிறது பிரரோச்சனா அந்த பிரரோச்சனாங்கிறது என்ன அப்படின்னா இந்த பாரதி விறத்தியினுடைய அங்கம் இந்த பாரதி விருத்திங்கிறதுக்கு அந்த நாலு டைப் நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா அந்த பாரதி விருத்திங்கிறது நாட்டிய சாஸ்திரத்துல அவர் எப்படி ஒத்துண்டிருக்காருங்கிறதையும் நான் சொன்னேன் ம் அலபடி சவிமர்ஷம் கதம் அஸ்மத் வந்து என்னுடைய பிரேயசி எனக்கு விரும்பப்பட்டவளான அந்த சங்கீத சாரிகா பாடுறவோ ஏன் இப்படி பண்றா உள்ள வந்துட்டு முன்னாடி பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஆசையோட பேசுறா நாட்டிய ஹம் சோ வந்து இது என்ன ஏதோ ஒரு சத்தம் வருது இங்க வந்து இந்த மஞ்சீர ரவக அந்த கால்ல போட்டு இருக்க அந்த கொலுசுனுடைய ரவஹ சவுண்டா யாருடைய கொலுசு அப்படின்னா சபாயாம் விஹரந்தியாக பாரதியாக ஸ்ருதியதே அந்த பாரதி அவர் சரஸ்வதினு வச்சுக்கலாம் அவளுடைய அந்த சத்தமா இல்லைன்னா சங்கீத ஸ்ருதிர்வா எதா சங்கீதத்தினுடைய சத்தமா வா சவுண்டா நாட்டிய பிரமுக தூரிய நினாதா இல்லைன்னா இது வந்து எதா வாத்தியங்களினுடைய சவுண்டா சரியா சபையில் விஹாரம் பண்ணின் இருக்கிற பாரதியனுடைய அந்த நூபுரத்வனிகளா இல்லைனா பாடரவாளனுடைய மதுரத்வனியா இல்லைன்னா அபிநயங்களினுடைய அபிநயத்தை நல்லா புரிஞ்சுட்டு வாத்தியம் வாசிக்கிறாளே அவைகளுனுடைய துவனியா அப்படின்னு இவளுக்கு வந்து சொல்றா இங்கே வந்து ஸ்ருதி சாமியாத்து அநேகார்த்த யோஜன ரூபம் திருகதம் பிரஸ்தவனா பிரஸ்தாவனா அங்கம் இப்போ வந்து ஏதோ ஒரு சவுண்டு வருது அந்த சவுண்டு வந்து ஸ்ருதி சாமியம் அந்த நூபுரத்துக்கும் இந்த வாத்தியத்துக்கும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சவுண்டு சத்தம் சாமியம் இருக்குது ஒரு சமானதா இருக்குது அது மூலமாக அந்த ஸ்ருதி சாமியத்துக்கு அநேகார்த்த யோஜனா ரூபம் பலவிதமான அற்பத்தை அர்த்தத்தை வந்து யோஜனை பண்ணுறது கல்பிக்கிறது அதுதான் வந்து திரிகதம் அது வந்து பிரஸ்தாவனாவினுடைய அங்கம் நூற்றி நூற்றி ஐம்பத்தி மூணு என் புக்கில் உங்களுதில் வந்து எனக்கு என்னன்னு தெரியல அதாவது அந்த இது இருக்கு இல்லையா அஹ் வீத்தியங்க அங்காணி ஆமுகாங்க உச்சந்தே அத்தாவத உத்காத்தியக அவகலிதே பிரபஞ்ச திரிகதே சலம் முப்பத்தி ரெண்டாவது காரிக்க அதில் திரிகதம்னு இருக்கு இல்லையா அந்த அந்த திரிகதம்ங்கிறது பூர்வரங்காங்கம் பிரஸ்தாவனாங்கம்னு ரெண்டு பிரியருது பூர்வரங்கத்தில் நடாதி சம்லாபக இதில் வந்து ப பிரஸ்தாவனா அங்கத்தில் சாமியாத் அனேகார்த்தை யோஜனம் திருகதம் சரியா புரியுதா அதனுடைய லட்சணம் எங்கள் சமன்வயம் ஆயிடுத்தா புரியும் ஸோ அதுதான் ஓகேவா அப்படி சொன்ன அந்த bold lettersல இருக்கிறது எல்லாமே வந்து लक्षणங்கள் இதில எல்லாமே லட்சியங்கள் அந்த लक्षणங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறத திருப்பி சொல்றார் either அதே வார்த்தைகளை கொண்டு வந்து இல்லனா இதில இருக்கு இது நமக்கு கோடிட்டு இதோட